சீனாவில் உள்ள உயிரியல் பூங்காவில் சிங்கம் ஒன்று பார்வையாளர்களை பார்த்து குறைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹெனன் மாகாணத்தின் லூஹே உயிரியல் பூங்காவில் ஆப்பிரிக்கன் சிங்கம் என பெயரிடப்பட்டு அடைத்து வைக்கப்பட்ட விலங்கு உண்மையில் ஒரு நாய். இந்த விலங்கு மாறாட்டத்தை பார்வையாளர் ஒருவர் கண்டுபிடித்தார். தனது மகனுடன் சென்ற அந்த பார்வையாளர் ஒவ்வொரு விலங்கும் எவ்வாறு சத்தம் செய்யும் என சொல்லிக் கொண்டு வந்தார். அப்போது சிங்கத்தின் கூண்டருகே வந்தபோது அந்த விலங்கு குறைத்தவுடன் தாயும் மகனும் அதிர்ந்து போனார்கள். அதன் பிறகுதான் அது ஒரு நாய் என்பது தெரிய வந்தது. அந்த உயிரியல் பூங்காவில் பெயர் ஒன்றும் விலங்கு ஒன்றுமாக இருக்கிறது என மக்கள் புகார் கூறியுள்ளனர். ஓநாய் என்ற பெயரில் நோயும் சிறுத்தை புலி என்ற பெயரில் வெள்ளை நரியும் இருப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு காரணங்களுக்காக அவ்வாறு விலங்குகள் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இது சரி செய்யப்படும் எனவும் பூங்கா அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த செய்தி சீன ஊடகங்களில் நகைச்சுவையாக வெளியிடப்பட்டுள்ளது.